ஓம் சாந்தி. இப்போ நேத்திக்கை வந்து நான்காம் நாள். நத்திங் நியூ, எதுவும் புதியதல்ல, அதன் மூலமாக தடைகளை வெல்வதை பற்றி பார்த்தோம். இன்று வந்து பிரம்மா பாபாவுடைய முக்கியமான குணம் வந்து ரொம்ப ராயலாக இருப்பார், அதே சமயம் ரொம்ப எளிமையாகவும் இருந்தார். அதை பற்றி தான் வந்து ஐந்தாம் நாளாகிய இன்று வந்து பார்க்க போகின்றோம். ராயல் அவர் சிம்பிள், ராயல் மற்றும் எளிமை. ஓம் சாந்தி. ஜெய்சே பிரம்மா பாப்ப, சாக்கார சிருஷ்டிமே சிம்பிள் ரதே பி சபிகே ஆகே சாம்பிள் பனே. எப்படி பிரம்மா பாபா சாக்கார சிருஷ்டியில் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்தார். சாதாரணத்தாமே மகானத்தா அறுத்தார்த்து ராயல்டிக்கா அனுபவ கராயா. சாதாரணமாக தான் இருந்தார் பிரம்மா பாபா, ஆனால் அதில் ராயல்ட்டியை அனுபவம் செய்ய வச்சார். சாதாரண ஒரு உடையில் சிம்பிளாக இருக்கும் பொழுது ராயலாக பாபா இருந்தார். பெகரி ஜீவன் மேபி பேஃபிகர் பாதுஷாக்கி ஸ்திதி அனுபவிக்கி. இப்போ பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையில் பெகரி பார்ட்டும் வந்தது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் கூட பிரம்மா பாபா வந்து கவலையற்ற ராஜாவாக இருந்தார். அந்த ஸ்தித்தியை வந்து அனுபவம் பண்ணார். அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை,
ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருந்தார் பிரம்மா பாபா. பிரம்மா பாப்கே போல் ஷால் செஹரே அவர் சலன்சே சதா ராயல்டி திகாயி தேத்தீத்தி. இப்போ பிரம்மா பாபாவுடைய வார்த்தைகளில், பிரம்மா பாபாவுடைய நடத்தையில், அவருடைய முகத்தில், அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ராயல்டி வந்து தெரிஞ்சதை. ஐ சே ஃபாலோ ஃபாதர் பிரம்மா பாபா. அந்த மாதிரி பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். ஜோ ஜித்தனா சிம்பிள், அவர் சாதகி பசந்தக வஹி சாம்பிள் பன் அப்னி தரஃப் ஆக்கர்ஷித்து கருத்தாக. இப்போ யார் வந்து எந்த அளவுக்கு சிம்பிளாக, அதாவது ரொம்ப எளிமையாக இருக்கிறது யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ, அந்த எளிமையான தோற்றம் அது வந்து எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். ஜோ ஜித்னா சிம்பிள், மற்றவங்க எவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்களோ அவ்வளோ பிரம்மா பாபா சாம்பிளாக இருந்தார். மற்றவர்களை ஆக்கர்ஷணம் செய்யக்கூடியவராக பிரம்மா பாபா இருந்தார். தோ மனசா சங்கல்பமே சம்பந்தமே விவகாரமே அவர் ரகன சகனமே சிம்பிள் பனோ. எனவே மனசில் எண்ணங்களால் சம்பந்தத்தில் காரிய விவகாரத்தில், அதாவது நம்ம இருக்கிற இடமும் கூட எளிமையாக இருக்கணும், நடை உடை பாவனை அனைத்தும் எளிமையாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும். சிம்பிள் அர்த்தார்த்த சரி, எளிமைனா அதுக்கு என்ன அர்த்தம்? சாதாரணத்தா மேபி மகானத்தா வா ராயல்டி ஹோ. சிம்பிள்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா எளிமை தான், ஆனால் அந்த எளிமையில் ஒரு மகான் தன்மை தெரிய வேண்டும், ஒரு ராயல்டி தெரிய வேண்டும். இச்சமைக்கு ராயல்டி பவிஷ்ய ராயல் ஃபேமிலிமே அநேகா அதிகாரி பணாதேகி. இந்த சமயத்தில் நம்ம ரொம்ப ராயல்ட்டியோட நடந்துக்கணும். இந்த ராயலான ஆத்மாக்கள் எதிர்காலத்தில் ராயல் ஃபேமிலியில் மெம்பராக வருவாங்க. சர்வகா ஸ்னேகுவா சகயோக பிராப்து கர்ணிக்கலியே சிம்பிள் பனோ. அனைவருடைய ஸ்னேகம் மற்றும் சகயோகத்தை பிராப்தி செய்வதில் எளிமையாக இருக்க வேண்டும். சிம்பிள் ரனிசே கபிபி லௌகிக்கு பரிவார் வா தேவி பரிவாரமே ப்ராப்ளம் கா ரூப்பு நகி பனேங்கே. எந்த அளவு நம்ம சிம்பிளாக இருக்கிறோமோ அந்தளவு லௌகீக ஃபேமிலி மற்றும் தெய்வீக ஃபேமிலியில் நாம் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்க மாட்டோம், எளிமையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய உடை எளிமையாக இருக்குது, இருப்பிடம் எளிமையாக இருக்குது, சாப்பாடு கூட எளிமையாக இருக்குது, மனசில் வரக்கூடிய எண்ணங்களும் எளிமையாக இருக்குது. எல்லாமே எளிமையாக இருந்தால் அப்போ நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஜோ சிம்பிள் நெய்ரதே வா அவரும் கேளியே வா அப்னேலேயே கொய்னா கொய் ப்ராப்ளம் பஞ்சாத்தேங்க. யாரால் எளிமையாக இருக்க முடியல, ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்களோ அவங்க தானும் கஷ்டப்படுவாங்க, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. எதை கொயி மனசாமே உல்ஷன் அறுத்தார்த்து ப்ராப்ளம் ஹே தோ உஸ்கோ சிம்பிள் நெகி கஹேங்கே. இப்போ நாம் வந்து வெளி தோற்றத்தை வச்சு இவங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க, எளிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் முக்கியம்தான், கூடவே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, மனசில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை நினைக்கிறது, அதை பற்றி ஓவராக திங்கிங், ஓவர் திங்கிங்கு இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் நாமளே பண்ணிக்கிறோம். ஒன்றுமே இல்லாத விஷயத்த பெருசு பண்ணுறது யாருன்னா நம்ம தான். இதுக்கு பேர் எளிமைன்னு சொல்ல முடியாத, காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். பேகதுக்கு ஸ்டேஜ் பர் பேகதுக்கு ஆக்டு கர்த்தே ஹுய சிம்பிள் ரஹோ. எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடக மேடையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆக்ட் செய்து கொண்டிருந்தாலும் சிம்பிளாக இருக்க வேண்டும். ஏ சிம்பிள் ஆக்டிவிட்டி ஹி மகானத்தாக்கி நிஷானிக. இந்த சிம்பிளாக
எளிமையாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் மகான் தன்மையினுடைய அடையாளமாகும். பெரிய மகான் சிம்பிளாக இருப்பாங்க. சிம்பிள் சிர்ஃப் ட்ரெஸ் மே நகி லேக்கின் சபி பார்த்தோமே சிம்பிள் பன் சாம்பிள் பன்னாகி ருஹானி ராயல்ட்டிங்க. சிம்பிளாக இருக்கணும்னா ட்ரெஸ்ஸில் மட்டும் சிம்பிளாக இருந்தால் பத்தாது, எல்லாத்துலேயும் சிம்பிளாக இருக்கணும். எண்ணங்களில் கூட சிம்பிளாக இருக்கணும், காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. ரொம்ப வேஸ்ட் தாட்ஸு, ரொம்ப குழப்பம், அதெல்லாம் வந்து ராயல்ட்டி கிடையாது. பிளெயினாக இருக்கணும் மனசு. அதில் ஒரு கடவுளோட நினைவு தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மனசு இருக்கும் பொழுது நம்ம உண்மையிலேயே சிம்பிளாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு எளிமையாக இருக்கிறோமோ, மனசு கூட வெள்ளையாக வச்சுக்கிட்டோம்னா அதுதான் உண்மையான எளிமை அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சிம்பிள் சப்தக்கு பகுத்து குய பரிபாஷாக, இந்த சிம்பிளாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறதுன்னு ஒரே வார்த்தை சொல்லிடுறோம், அதில் ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் இருக்குது. சிம்பிள் அர்த்தார்த்த சம்பூர்ண பவித்ர, எளிமை என்றால் முழுமையான தூய்மை என்று அர்த்தம். நிர் அகங்காரி பன்னா அர்த்தார்த்து சிம்பிள் பன்னா. நிர் அகங்காரி பணிவாக இருப்பது, அகங்காரமற்ற தன்மை, அதுதான் சிம்பிள். ஆடம்பரமாக இருக்கிறவங்ககிட்ட ஒரு ஈகோ இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆடம்பரம்னா ரொம்ப ஈகோ. ரொம்ப பணிவாக இருக்கிறவங்க சிம்பிளாக இருப்பாங்க, எளிமையாக இருப்பாங்க. நிர்க்ரோதி நிர்லோபி பண்ணா அர்த்தார்த்து சிம்பிள் பண்ணா. அகங்காரம் மற்றவர்களாக இருந்தால் நம்ம எளிமையாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கோபம் மற்றவர்களாக இருந்தால் எளிமையாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மோகம் மற்றவர்களாக இருந்தால் எளிமையாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். எளிமைனா தீய குணங்கள் இல்லாத தன்மை. ஒயிட் ட்ரெஸ்ஸு வெள்ளையாக இருக்குல்ல, அது போல் மனசு வெள்ளையாக இருக்கணும், எந்த விதமான நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த கோபம் பேராசை பற்றுதல் இதெல்லாம் கூட நெகட்டிவிட்டி தான், இது கூட இல்லாமல் சுத்தமான உள்ளம் இருந்தால் நம்ம எளிமையான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஏ சிம்பிளிசிட்டி பியூரிட்டிக்கா சாதனை, இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளிசிட்டியோட எளிமையாக இருப்பது தான் நம்ம பவித்திரமாக தூய்மையாக இருப்பதற்கு ஆதாரமாகும். ஒரு சாதனம் கூட சொல்லலாம், ஜோ ஜித்னா சிம்பிள் ஹே வஹி பியூட்டிஃபுல் அர்த்தாத்த ராயல் ஹே. யார் எவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்களோ அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, மேலும் ராயலாக இருப்பார்கள். ஐசா சிம்பிள் பண்ணே கிளியே மாயா கி நாலேஜ் சே இன்னோசென்ட் அவர் கியான் மே செயின்ட் பண்ணோ. அந்த மாதிரி நம்ம உண்மையான எளிமை என்ன இருக்குன்னா மாயாவா அப்படின்னா என்னென்னு தெரியாதே. காம குரோத லோபு மோக அகங்கார் அப்படின்னா என்னென்னு தெரியக்கூடாது. ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்கணும். அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், இவங்க சிம்பிளாக இருக்கிறாங்க, ராயலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அஞ்சு விகாரம் மற்றவர்கள் தான் உண்மையான எளிமையானவர்கள், அவர்கள் ராயலாக இருப்பார்கள். அதனால் இந்த மாதிரி சிம்பிள் ராயலாக இருக்கணும்னா நாலேஜில் இன்னோசென்ட்டாக இருங்க. ஒன்றுமே தெரிலனா ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் அதாவது எந்த நாலேஜில் அப்படின்னா மாயா பற்றிய நாலேஜில் இன்னோசென்ட்டாக இருங்க. அதாவது மாயா பற்றிய நாலேஜ்னால் மாயாட்ட போய் மாட்டிக்க கூடாது. ஒன்றுமே தெரியாமல் ஒரு போலீஸ் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க படிக்கிற ஒரு டாபிக் என்னன்னா கிரிமினாலஜ். போலீஸ் படிக்கிறது கிரிமினாலஜ், ஏன்னா கிரிமினல்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு ஒரு உண்மையான போலீஸ்க்கு தெரிஞ்சு தான் இருக்கணும், சரிங்களா? அது மாதிரி இந்த மாயா எப்போ தாக்கும், எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும், இதெல்லாம் வந்து உண்மையான பிகே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மாயாவை நம்மளுக்குள்ளே அலோவ் பண்ணிடக்கூடாது.
மாயா சொல்கிற டைரக்ஷன் படி நடக்கக்கூடாது, அதில் இன்னசென்ட் ஆகணும். மேலும் ஞானத்தில் செயின்ட், செயின்ட் எப்படி இருப்பாங்க, அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லாக இருக்கணும். ஜெய்ச இஸ் ஜீவனுக்கே பச்சப்பனுக்கே சன்ஸ்கார் ஸ்பஷ்ட ஸ்மிருதி மேற்தாங்க. இப்போ இந்த ஒரு வாழ்க்கையினுடைய குழந்தை பருவத்தினுடைய நாலேஜோட சன்ஸ்காரம் தெளிவாக நினைவில் இருக்கும். ஐசை சத்தியுகி சன்ஸ்கார் அர்த்தார்த்த பவிஷ்ய வருஷா ஸ்பஷ்ட ஸ்மிருதி மேரகே. அதே போல் எதிர்காலத்தினுடைய சன்ஸ்காரம், எதிர்காலத்தினுடைய ஆஸ்தி தெளிவாக நம்மளுக்குள் இருக்க வேண்டும். அனாதி ஆதி அவர் பூஜ்ய ஸ்வரூப்பு தீனோமே சப்சே ராயல் பிராமண ஆத்மாயேக. அனாதி ஸ்வரூபம் என்னது, நம்ம பரந்தாமத்தில் இருந்தோம் இல்லையா, பாயிண்ட் ஆஃப் லைட்டாக. ஆதி ஸ்வரூபம் அங்கேருந்து பூலோகத்தில் இறங்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு யுகம் சத்தியுகம் திரேதா யுகத்தில் தேவதைகள் போல் இருந்தோம். மேலும் பூஜ்ய ஸ்வரூபம் துவாபரிகம் கலியுகத்தில் பூஜ்யக்குரிய தேவதைகள் கோவிலே கட்டி கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்காக சிலை வைக்கப்பட்டிருக்க பூஜ்ய தேவதைகள். அனாதி ஸ்வரூபம் பரந்தாமம், ஆதி ஸ்வரூபம் தேவதா ஸ்வரூபம், அடுத்து மூணாவது பூஜ்ய ஸ்வரூபம். பிராமணம் கி ரூஹானி ராயல்ட்டி கி முக்கிய நிஷானி ஹே ரியாலிட்டி அறுத்த அறுத்து சத்தியத்தா. இந்த பிராமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ராயல்ட்டி என்ன அப்படின்னா ரியாலிட்டி சத்தியத்தா தான். விருத்தி திருஷ்டி போல் அவர் செலன் சப் சத்தியகோ. நம்மளுடைய உள் மனசு, நம்மளுடைய பார்வை, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமானதாக இருக்க வேண்டும். தபு கஹிங்கி ராயல் ஆத்மா, அப்போ தான் சொல்ல முடியும் ராயல் ஆத்மான்னு. சத்தியதாவுக்கும் ராயல் ஆத்மாவிற்கும் சம்பந்தம் இருக்கு. ஐசா நெய்கி விருத்திமே ஏக் பாத்துகோ அவர் போல்மே தூசரா பனாவட்டி பாவுகோ அந்தர் ஏக்குகோ பாகர் தூசரா. நம்ம விருத்தியில் ஒன்று இருக்குது உள் மனசில், ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யாரை பிடிக்கலையோ அவங்ககிட்டே இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனால் அவங்க நம்பிடுவாங்க, அப்போசிட் பார்ட்டி நம்பிடும், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விருத்தியில் என்ன நடிக்கிறாங்கன்னு தெரியாத, வார்த்தைகள் என்ன பேசுகிறாங்க அதை மட்டும்தான் இன்றைய சமுதாயம் பார்க்குது. அந்தர் ஏக்குகோ பாகர் தூசரா, உள்ள வந்து பொறாமை வெறுப்பு கோபம் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வெளியே ஓவர் ஆக்ஷன், அப்படியே ரொம்ப அப்படியே அன்பின் சுரூபமாக ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த எதிரில் இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டி கூட அதை கண்டுபிடிக்க தெரியல, ஆனால் ஷிவ் பாபாவுக்கு எல்லாமே தெரியுது. உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று நடிக்காதீங்க, வெளியில் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்கல்ல அது உள்ளேயும் அப்படியே வச்சுக்கோங்களேன், அன்பாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்களே, மனசுலேயும் அந்த அன்பு இருந்துட்டு போட்டோம், ஏன் அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ பொறாமை. அதனால தான் பாபா சொல்கிறாரு இது வந்து ராயல்ட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று, இது ராயல்ட்டி கிடையாது. போல்கரம் சம்பந்த ஒரு சம்பர்க்கமே ஆத்தே ஜராபி பனாவட்டுவா மிலாவட்டு நாகோ. நம்மளுடைய வார்த்தைகள் செயல் சம்பந்தம் எதில் வந்தாலும் சரி, பனாவட்டு மிலாவட்டு ஆக்ஷன்னு உள்ள ஒன்று வெளியில் ஒன்று. யார்கிட்ட நடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஜோ ராயல் ஆத்மாயே ஹே வச்சித்துவா நைன் சைன்ஸே சதா அரிஷித்து ஹோங்கே. உண்மையிலே ராயல் ஆத்மாக்கள் யார் இருந்தாலும் அவர்கள் உள்ளபூர்வமாக சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய உள்ளம் முக தோற்றம் எல்லாத்துலேயுமே அந்த குஷி வந்து வெளிப்படும். சிறப்ப பாகர்ஸே அர்ஷித்து முக்கு நகி லெக்கின்னு சித்து பி அர்ஷித்து ஹோகா. வெளியில் வந்து அப்படியே சிரித்த முகமோடு இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வந்து உள்ளமும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். ஐசே ராயல் ஆத்மாயே பாப் தாதா அவர் சர்வ பிராமன் பரிவாருக்கும் அதி பியாரி ஹோத்தீங்க. அப்படிப்பட்ட ராயல் ஆத்மாக்கள் வந்து பிரம்மா பாபாவுக்கும் பிடிக்கும், இந்த பிராமண பரிவாரத்துக்கும்
மிகவும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். பாப் தாதா ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். சங்கமயுகி ராயல் ஆத்மாயே சர்வ கி பியாரி ஹோனே கே காரண் ஹரியே கோ அப்னி அவர் ஆகர்ஷித்து கரேகி. யார் சங்கமயுகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ராயலான ஆத்மாக்கள் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருமே தன் பக்கம் கவர்ந்து இழுப்பார்கள். परंतु रॉयल प्यार की निशानी है वो जितना प्यारा उतना ही नियारा होगा। पर रॉयल आना अन्बु अप्डीना एन्ना अर्थम अवंग एंद अलवुक्कु अन्बु उडैयवर्गलाग इरुक्किन्रार्गलो अंद अलवु विलगियुम इरुप्पार्गल। इसलिए ना वह एक्स्ट्रा अटैचमेंट में आएगा ना दूसरा उसकी अटैचमेंट में आएगा। இப்போ இந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் வந்து வராது மற்றவங்க மேலே. அவங்க வந்து ரொம்ப ராயலாக நடந்துப்பாங்க, நியாராவாக இருப்பாங்க, பியாராவாக இருப்பாங்க, விலகி இருப்பாங்க, அன்பானவர்களாகவும் இருப்பாங்க. सिर्फ बाहर से अर्षित मुख नहीं लेकिन चित्त भी अर्षित होगा। संगमयुगी रायल आत्माएं सर्व की प्यारी होने के कारण हरेक को अपनी ओर आकर्षित करेगी। अगर संगमयुग ब्राह्मण आत्माकल वंदे रोम अंपान आत्माकल तन पक्कम कवर्ंदे इळुप्पार्गल। परंतु रायल प्यार की निशानी है वो जितना प्यारा उतना ही नियारा होगा। रॉयल अन्बु अप्डीना एव्वलो अन्बा इरुप्पांगलो अव्वलो डिटैच्डावुम इरुक्क मुडियुम। इसलिए ना वा एक्स्ट्रा अटैचमेंट में आएगा ना दूसरा उनकी अटैचमेंट में आएगा। अप्प रॉयल आना आत्माकल वंदु डिटैच्डावुम इरुक्क तेरियुम अटैच्डावुम इरुक्क तेरियुम। विडुप्पट्टु इरुप्पांग अन्बानवर्गलागवुम इरुप्पांग अदनाल अवंग वंदु एप्पडी इरुप्पांग अप्डीना எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டில் அவங்க வரமாட்டாங்க, மற்றவர்கள் அவங்க மேலே அட்டாச்மெண்ட் வைக்க விட மாட்டாங்க. பிராமண ஜீவனமே ராயல் உசை கஹா ஜாதா ஹை ஜோ மனுசே சதா சம்பன்னவா பர்பூர் ஹோ. இந்த பிராமண வாழ்க்கையில் ராயல் யார் அப்படின்னா மனசால சம்பன்னமாகவும் நிறைந்தவர்களாகவும் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ராயலான ஆத்மாக்கள் ஆவார்கள். उसके पास स्थूल वस्तु व साधन नहीं भी हो फिर भी मन भरपूर होने के कारण वो कभी अपने में कमी महसूस नहीं करेगा। சில ராயலான ஆத்மாக்கள்ட்ட வந்து பொருளோ சாதனமோ இல்லாம இருக்கலாம், ஸ்தூலமான பொருட்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா மனசு வந்து பர்பூராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு வந்து அவங்களோட குறை வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஐசி ராயல் ஆத்மாவுமே ஸ்தூல் சாஹே சூக்ஷம் கிசி பி பிரகார் கே மாங்கனே கே சன்ஸ்கார் நகி ஹோங்கே. அப்படிப்பட்ட ராயல் ஆத்மாக்களுடைய அடையாளம் ஸ்தூலமாகவோ அல்லது சூக்ஷமமாகவோ எதையும் கேட்டு பெற வேண்டும், யாசிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. मनसे भरपूर रायल आत्मा सदा यही गीत गाती रहेगी, सब पालिया प्राप्त हो गया। नले मनसाल यार वंदु नरंचे इरुकरांगलो अप्पडिप्पट्ट आत्माकल एन्ना पाडल पाडुवांगना एदै अडैय वेंडुमो अदै अडैंदु विट्टेन, नले अनैत्तुम नान अडैंदु विट्टेन अप्पडिंद्र पाडलै पाडुवार्गल। ये होना चाहिए, ये करना चाहिए, ये चाहिए चाहिए भी रॉयल मांगने के संस्कार हैं जो आप ब्राह्मणों की रॉयल्टी नहीं। இது இப்படி இவங்க அப்படி நடந்துக்கணும், அவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும், இவங்க இந்த மாதிரி பேசணும், அவங்க அந்த மாதிரி செய்யணும் அப்படி நினைக்கிறது கூட என்ன அர்த்தம் அப்படினா ஒரு ராயலான பிச்சை எடுக்கிற மாதிரி, யாசகம் கேக்குற மாதிரி அர்த்தம். அதனால் இது வந்து பிராமண ஆத்மாக்களுடைய ராயல்ட்டி வந்து கிடையாது. இப்போ ராயலான பிராமண ஆத்மாக்கள் எப்படி நடந்துக்கணும், ராயலாக நடந்துக்கணும். ஐசி ராயல் ஆத்மா பனோ
जो आपका ये चेहरा और चलन दोनों ही सत्यता की सभ्यता का अनुभव कराए। अवलो रायलान आत्माकला मुखम रेमे मुखमों सरी उंगे सरी एप्डी अब इवें सत्यमानवर इवं और हानस्टी पर्सन अब मुख्य एटिकन हानस्टी पर्सन अभी मुख्य नाम मनस मुख्य वैसाबी रायल आत्मा सभ्यता की देवी कहा जाता है अंतमी रायल आत्मा इवंग वो नागरिक देवी अब सल तो आपका बोलना देखना चलना खाना पीना उठना बैठना हर कर्म में सभ्यता सत्यता स्वतः ही दिखाई दे। நீங்கள் பேசுவது பார்ப்பது நடப்பது அமருவது அனைத்திலும் ராயல்டியும் தெரியணும் சத்தியதாவும் தெரியணும் क्योंकि சத்தியதா की சக்தி सबसे மகான் है ஏனெனில் இந்த சத்தியதா இருக்கே உண்மையா இருக்கிறது அந்த சக்தி வந்து மிகவும் மகான் தன்மை வாய்ந்தது ஆகும் சத்தியதா की ராயல்டிக்கு कोई भी कारण वा व्यक्ति छिपा नहीं सकता सत्यताओड़ रॉयल्टी नाम वो एं मनिधन मरेत वे मुड़ा सत्य सदा ही सत्य सत्यम अब एपमें सत्यमार उसे स्वयं ही सिद्ध होने की सिद्धि प्राप्त है सत्यता को सिद्धि प्राप्ति अना सत्यता प्रूफ पड़ी जेकण अवश्यम तन तान प्रूफ पड़कोम अदा सत्यता जितना अपनी असली आत्मिक स्वरूप की सदा स्मृति रहेगी तो स्थूल सूरत में भी अलौकिक रॉयल्टी नजर आएगी तन आत्मी स्वरूप नीवो अंदव स्थूल मुख्यकूट अलौकिक रॉयल्टी अनुभव उन्हें जो भी देखेंगे उनके मुख से यही निकलेगा कि इस दुनिया के नहीं लेकिन अलौकिक दुनिया का कोई फरिश्ता है அப்படிப்பட்டவங்களை பார்க்கும் பொழுது மத்தவங்களுக்கு என்ன சொல் தோணும் அப்படினா இவங்க இந்த உலகத்தை சார்ந்தவர்களே கிடையாது அலௌகிகமானவர்கள் அலௌகிக உலகத்தை சார்ந்தவர்கள் அப்படினு தோணுமா இவங்க ஒரு சாதாரண மனிதன் கிடையாது இவங்க ஃபரிஷ்தா அப்படினு தோணுமா அத்வா இந்த ஸ்வர்க கா கோயி தேவதா உத்தராக अब अर्थम स्वर्गत और देवते की वन अब ऐसा अनुभूति आपकी बहुत रुहानी रॉयल्टी कराएगी अंतमी अनुभव से अब अधिक आंमी रॉयल्टी अनुभव से हर करम राज्य और श्रेष्ठ होने के कारण चरित्र अनुभव होगा மேலும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் श्रेष्ठமா இருக்கும் ராயலா இருக்கும் அதனால ஒரு சரித்திரத்தை அனுபவம் செய்ய வைக்கும் சங்கமயுகே ராயல் ஆத்மாயே வஹ ஜின்கி விருத்தி दृष्टि और कृति ராயல் ஹே சங்கமயுகத்தினுடைய ராயல் ஆத்மா யாரனா அவங்களோட உள் உணர்வு பார்வை மற்றும் வார்த்தைகள் எல்லாமே ராயலாக இருக்க வேண்டும் விருத்திக்கு ராயல்டி அர்த்தார்த்த சதா சுப பாவனா சுப காமனா கி விருத்தி சே ஹர் ஏக் ஆத்மா சே விவகார் மே ஆயே இப்ப நம்மளோட உள் உணர்வு ராயலா இருக்கணும் அப்படினா என்ன அர்த்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேரு ராயல்டி ஆன்மீக ராயல்டினா
உள் உணர்விலிருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாரும் நிம்மதியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும், அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, சுப பாவனை மற்ற ஆத்மாக்கள் மேலே வைக்கிறோம் அப்படின்னா, இது கூட ஒரு ஆன்மீகத்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ராயல் திருஷ்டி அர்த்தார்த்து ஃபரிஷ்தா ரூப்ஸே ஔரங்கோபி ஃபரிஷ்தா ரூப்பு தேக்கே. இப்போ ராயலான திருஷ்டி அப்படின்னா, முதல்ல நான் ஃபரிஷ்தா, மற்றவர்களையும் ஃபரிஷ்தாவாக பார்ப்பது ஆகும். கிருத்தி அறுத்தறுத்து கரம்சே சதா சுக்குதே சுக்குலே. கிருத்தினா செயல், செயலில் நாம் வந்து எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும், சுகம் எடுக்கணும். விருத்தியில் விருத்தினா உள்ளுணர்வு, அதில் வந்து ஃபரிஷ்தா ஸ்வரூபம் இருக்கணும். பிராமண வாழ்க்கையில் அந்த ஆன்மீக தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய வார்த்தைகள் பேசணும். ஹரு போல் சமர்த்த அர்த்தார்த்து ஃபல் தினேவாலா சத்து வச்சனுகோ. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சக்திசாலியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பலனை கொடுக்கக்கூடிய சத்து வச்சனாக இருக்க வேண்டும். சம்பர்க்க அர்த்தார்த்து சங்கு பாரஸ்கா காம் கரே. அடுத்து சம்பர்க், தொடர்பில் இருக்கும் பொழுது நம்மகிட்ட வந்தால் மற்றவங்க எப்படிப்பட்ட உலோகமாக இருந்தாலும் பாரஸ் கல் பட்ட உடனே அந்த உலோகம் வந்து தங்கமாக மாறுவதை போன்று, தங்க புத்தி உடையவர்களாக நம்மளுடைய வைப்ரேஷன் மற்றவர்களை மாற்ற வேண்டும். அர்த்தார்த்து அசமர்த்த ஆத்மாக்கோ சமர்த்து நக்லிக்கோ அசலி பண்ணாதே. அதனுடைய அர்த்தம் வந்து சக்தி இழந்த ஆத்மாவை சக்திசாலியாகவும், அதே சமயத்தில் யார் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்களை வந்து எல்லாம் அறிந்தவர்களாகவும் மாற்ற வேண்டும். ஐசா பாப் சமான ரியல் அவரு ராயல் பன்னாக, அந்த மாதிரி பாபாவுக்கு சமமாக ரியலாகவும் இருக்க வேண்டும், கூடவே ராயலாகவும் இருக்க வேண்டும். ஜோ ய நைன் அர்த்தார்த்து திவ்ய திருஷ்டி ஜாதுக்கி வஸ்துக்கே சமான் காம் கரேன். அப்பொழுது இந்த கண்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பாபாவுக்கு சமமாக ரியலாகவும் இருக்கணும், ராயலாகவும் இருக்கணும். ரியல் அப்படின்றது நம்மளுடைய ரோலை அக்செப்ட் பண்ணுறது, அதே சமயத்தில் ராயலாகவும் இருக்கணும். அப்போ இந்த திவ்ய திருஷ்டி ஜாதுவோட வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். சங்கம் யுகி ராயல் ஆத்மாய் வக ஜின்கி விருத்தி திருஷ்டி அவர் கிருத்தி ராயல் ஹ. இப்போ இந்த சங்கமயுகத்தினுடைய ராயல் ஆத்மாக்களுடைய உள்ளுணர்வு, பார்வை, வார்த்தைகள், செயல் அனைத்தும் ராயலாக இருக்கும். விருத்திக்கு ராயல்ட்டி அர்த்தார்த்து சதா சுப பாவனை சுப காம்னாக்கி விருத்தி சே ஹரி ஏக்கு ஆத்மா சே விவகாரமே ஆயே. நம்மளுடைய உள் உணர்வு ராயலாக இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து எல்லார் மேலேயுமே வந்து சுப பாவனை வைப்போம். நம்மளுக்கு அவங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நாம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் நம்மளுக்குள்ளே இருக்கும். ராயல் திருஷ்டி அறுத்தார்த்து ஃபரிஷ்தா ரூப்ஸே ஔரங்கோபி ஃபரிஷ்தா ரூப்பு தேக்கே. விருத்தி ராயல்னா எல்லார் மேலேயும் சுப பாவனை. ராயலில் எப்படி வந்து நம்மளுடைய அந்த ராயல்ட்டி வந்து கர்மேந்திரியங்களில் வெளிப்படணும். திருஷ்டியில் ராயல் அப்படின்னா என்ன அர்த்தம், ராயலாக இவங்க பார்க்குற பார்வை ரொம்ப ராயலாக இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்க. ராயல் திருஷ்டி அறுத்தார்த்து ஃபரிஷ்தா ரூப்ஸே ஔரங்கோபி ஃபரிஷ்தா ரூப்பு தேக்கே. ராயல் திருஷ்டி அப்படின்னா தானும் அந்த ஃபரிஷ்தா ரூபத்தில் இருப்பாங்க, மற்றவர்களையும் ஃபரிஷ்தாவாக தான் பார்ப்பாங்க.
கிருத்தி அறுத்து அறுத்து கரம். இப்போ ராயலான உள்ளுணர்வுனா எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற சுபபாவனை வைப்பாங்க. ராயலான பார்வை அப்படின்னா தானும் ஃபரிஷ்டா மற்றவர்களையும் ஃபரிஷ்டாவாக பார்ப்பாங்க. ராயலான செயல் அப்படின்னா என்ன அர்த்தம், சதா சுக்குதே சுக்குல்லே, எப்போவுமே எல்லாருக்கும் சுகம் கொடுப்பாங்க, சுகத்தை மட்டுமே எடுப்பார்கள், இது அவர்களுடைய செயல் அப்படி இருக்கும். பிராமண ஜீவனமே அப்படி ருஹானி ராயல்டி துவாரா ஹரு பொல்சே பாப் சமான் அத்தாரிட்டி அவர் பிராப்திக்கு அனுபூத்தி கராயே. பிராமண இந்த ஒரு வாழ்க்கையில் தன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக பிராப்தியை அவங்க அனுபவம் செய்ய வைப்பாங்க. ஹர் போல் சமர்த்தார்த்தார்த்து ஃபல் தேனேவாலா சத்து வச்சனஹோ. மேலும் ராயலாக பேசுகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா அதில் பலன் இருக்கணும், பலன் இல்லாட்டி பேசக்கூடாது, அதான் ராயல்ட்டியாக பேசுகிறது. சத்துவச்சன் மகாராஜன்னு சொல்லணும், உண்மை தான் பேசணும், அது ராயலாக பேசணும். அப்படின்னா மற்றவங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் மாதிரி இருக்கணும். இப்போ எப்படி பாபா பேசுகிறாரு, ராயலாக பேசுகிறாரு, ஏன் ராயலாக பேசுகிறாரு, அவர் சொல்கிறது ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்மளுக்கெல்லாம் வந்து என்ன இருக்குது, நன்மை ஏற்படுது. அது மாதிரி நாம் பேசுகிற வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும், அந்த மாதிரி ராயலான வார்த்தைகளை பேச வேண்டும். சம்பர்க்க அர்த்தார்த்து சங்கு பாரஸ்கா காம்கரை அர்த்தார்த்து அசமர்த் ஆத்மாக்கோ சமர்த்தி நக்லிக்கோ அசலி பணாதே. இப்போ அடுத்து வந்து நம்ம தொடர்பில் யார் வந்தாலும் நம்ம பாரஸ் மாதிரி மாறணும். பாரஸ் அப்படின்றது ஒரு கல், அதை வந்து எந்த உலோகத்தை தொட்டாலும் அது தங்கமாக மாறுமா. இப்போ நம்ம முன்னாடி தமோ பிரதான தமோ ரஜோ சத்தோ எல்லா கலந்த ஆத்மாக்களோட தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ உங்கள் முன்னாடி எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும் உங்களோட வைப்ரேஷன் அவங்க மேலே பட்ட உடனே அவங்க தங்கமாக மாறிடணும். நாம் என்ன சொல்கிறோம், அவங்க சரியில்லை அதனால் நான் கோவப்பட்டேன், அவங்க சரியில்லை அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதனால் நான் ஃபீலிங்ஸில் வந்துட்டேன் கவலைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ராயலான ஆத்மாக்கள் அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் பர்சனாலிட்டியை கூட பாசிட்டிவாக மாற்றும். ஐசா பாப் சமான ரியல் வா ராயல் பண்ணாக, அந்த மாதிரி தந்தைக்கு சமமாக ரியலாகவும் ராயலாகவும் ஆக வேண்டும். ஜோ நைன் அறுத்த அறுத்து திவ்ய திருஷ்டி ஜாதுக்கி வஸ்துக்கே சமான் காம்கரே. அப்போ நம்ம கண்கள் வந்து ஒரு மேஜிக் பாக்ஸாக மாறும். மந்திரம் அதில் ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டால் போல் மற்றவங்க கட்டுப்படுவாங்க. அப்படின்னா ஒரு தெய்வீக சக்தி வந்து கண்களில் தெரியும். ஒரு தெய்வதை என்ன சொன்னாலும் கேட்பாங்களே, அவங்க நல்லதுக்கு தான் சொல்ல போகிறாங்க, அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கண்களில் தெரியும். இன் திவ்ய நயனோ சே அபி அபி சூக்ஷம் பரிஷ்தா ரூப் ஸ்வரூப்புக்கே அனுபவோ அபி அபி பரம்தாம் நிவாசி ஆத்மீக ஸ்வரூப்புக்கா அனுபவோ அவர் அபி அபி ஸ்வர்க்கே சுக்குமய ஜீவன்கா அனுபவோ. அந்த தெய்வீக கண்கள் அப்படின்னா அந்த மேஜிக் ஐ மேஜிக் பாக்ஸில் கண்கள் மேஜிக் பாக்ஸாக மாறும். இல்லை மூன்று காட்சி தெரியும். ஒரு காட்சி என்னென்னா சூக்ஷமா ஃபரிஷ்தா. பிரம்மா பாபா பார்க்கும்போது கூட நிறைய பேருக்கு அந்த சூக்ஷமா ஃபரிஷ்தா தெரிஞ்சுது. அப்புறம் பரந்தாமத்தில் இருக்கிற அந்த ஒளியை பார்த்துருக்காங்க மற்றவங்க. மூணாவது நாராயணனை பார்த்துருக்காங்க அல்லது கிருஷ்ணராக பார்த்துருக்காங்க, ஸ்ரீ நாராயண் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணா. அதாவது தேவஸ்வரூபம் ஃபரிஷ்தா ஸ்வரூபம், நிராகார ஜோதி சுரூபம், ஆதி சுரூபம், தேவஸ்வரூபம், இந்த மூணு சுரூபம் வந்து பிரம்மா பாபா மூலமாக மற்றவங்க பார்த்துருக்காங்க. அதுதான் மேஜிக் கை. உங்கள் கண்ணு கூட மேஜிக் கையாக மாறும். எப்போ ரியாலி அதாவது ராயல்டி ப்ளஸ் சிம்ப்ளிசிட்டி, ராயலாகவும் இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும்,
இந்த ராயலுக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய உள் உணர்வில் ராயல் அப்படின்னா இந்த சுப பாவனை, திருஷ்டியில் ராயல்னா ஃபரிஷ்தாவாக மற்றவங்களை பார்க்கணும். உடலை தான் பார்க்கணுன்னா ஒளி உடலை பார்க்கணும். அதுக்கப்புறம் வார்த்தைகளில் ராயல்னா நாம் வந்து எல்லாருக்கும் நல்லது லாபம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தான் பேசணும். அதுக்கப்புறம் செயலில் ராயல்னா சுகம் கொடுக்கணும், சுகத்தை எடுக்கணும். அதுக்கப்புறம் பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு, நம்மளுடைய சம்பந்தம் தொடர்பில் வர்றவங்க நெகட்டிவ் பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட நம்மகிட்டருந்து வரக்கூடிய வைப்ரேஷன், ராயல் ஆத்மாக்களோட வைப்ரேஷன் நெகட்டிவ் பர்சனாலிட்டியை பாசிட்டிவ் பர்சனாலிட்டியாக மாற்றும். எப்படி வந்து ஒரு பாரஸ்கல், உலோகம், எந்த உலோகமாக இரும்பாக இருந்தால் கூட அந்த பாரஸ்கல் பட்ட உடனே தங்கமாக மாறுதோ, அது போல் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி மற்றவங்கள மாற்றும். அந்த மாதிரி ராயல் ஆத்மாக்களுடைய கண்கள் மேஜிக் பாக்ஸாக மாறும். இது தொடர்ந்து ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அப்படி மாறும். அப்படி மாறினா எப்படி பிரம்மா பாபாவை வந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அந்த ஜோதி சுரூபத்தை பார்த்தாங்க, பரிஷ்தா சுரூபத்தை பார்த்தாங்க, தேவ சுரூபத்தை பார்த்தாங்களோ, அதே போல் உங்களுடைய கண்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் ஒளியாக தெரிவீங்க, அல்லது ஒளி உடலாக தெரிவீங்க, ஜோதி சுரூபமாக தெரிவீங்க, அல்லது ஒளி உடல் பரிஷ்தா தெரியும், அல்லது தேவ சுரூபம் இருக்குல்ல பூஜ்ய சுரூபம், நீங்கள் எந்த தேவதைன்னு கடவுளுக்கு தான் தெரியும், அது காட்சி கொடுப்பார். ஆக்சுவலாக இது எல்லாமே செய்கிறது யாருன்னா ஷிவ் பாபா தான். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணணும்னு இருக்குல்ல. இப்போ நம்ம பாபா சொல்கிற ராயல் சொரூபத்தை ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வந்தால் அப்போ கண்டிப்பாக ஷிவ் பாபா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை கூட யூஸ் பண்ணுவார். எல்லாரையும் யூஸ் பண்ண போகிறார்ல லாஸ்ட்டு சீனில், அதில் நம்மளுக்கு வந்து என்ன கோவில் கொடுக்க போகிறாரோ அந்த ஒரு தேவதையாக மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். ஏக் செகண்டுமே சாரோஹி தாமோங்கி அனுபவ கராதோ எஹி ஹே பாப் சமான ராயல் ஆத்மாவங்கி கர்த்தவிய. சார் தாம் யாத்திரையே நீங்கள் பண்ணி வச்சிடலாம் ஒரு செகண்டில். அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த யோக பவரில். ஐசி ராயல்டி ஆத்மா சதா சர்வ கர்மேந்திரியன் துவாரா கோயின கோயி பிராப்தி கரானே வாலி தாத்தா ஹோகி. அந்த மாதிரி ராயலான ஆத்மாக்கள் வந்து சதா தன்னுடைய கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஏதேனும் ஒரு பிராப்தியை, அனுபவம் மற்றவர்களை செய்ய வைக்கக்கூடிய வல்லலாக இருப்பார்கள். ஜெய்சே ஆஜிக்கல் கி ராயல்டி வாலி ஆத்மாயே சதா பர்பூர் அணிக்கை காரன் யஹா வஹா கிசிக்கே அதி நெஹி ஹோத்தி ஹே. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ராயல்டி ஆத்மாக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து எல்லாத்துலேயும் பர்பூராக இருப்பாங்க, அதனால எல்லாமே நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க, அதனால் அவங்க யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டாங்க. கஹா சாத்தாக இன்கா பேட்டு பராகுவாங்க. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வயிறு நரம்பிடுச்சுங்க. வயிறு நரம்பிடுச்சுன்னா ஒரு நூல் கூட சாப்பிட முடியாது, ஏன்னா வயிறு தான் நரம்பி இருக்குல்ல. ஒரே ஒரு பருக்கை கூட சாப்பிட முடியாதுங்க, வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஷிவாபா கொடுக்குற எனர்ஜியில் நம்ம புத்தின்ற வயிறை நிரப்பிட்டோம் அப்படின்னா மனுஷங்கிட்டருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். எனக்கு வேணாம் அப்படின்னு நாமளே சொல்லுவோம், எனக்கு போதுங்க, எவ்வளோ வேணுமோ போதும் போதுன்னு கடவுள் கொடுத்துட்டாரு, இனிமேல் எதுக்கு மனுஷங்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குறது, தேவையே இல்லை. ஐசி ஆப்கி புத்தி ஹர் கசானசே பர்பூர் ஹோ ஜோ கோயி பி வியக்தி வா வைபவ்கே தரஃப் ஜோ அல்பக்கே அவர் அல்பாக்கால்கேக வகா புத்தி ந ஜாயே. அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்பூராக இருக்கணும். எந்த ஒரு மனுஷன் பின்னாடியும் அல்லது பொருள் பின்னாடி வந்து போகக்கூடாது, புத்தி வந்து அந்த மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு எதுக்கு ஆக்கர்ஷணம், இப்போ பாருங்கள் கரும்பு ஜூஸ் எடுக்கிறாங்க, நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கரும்பு ஜூஸு, அது குடிச்சிட்டிங்க நிம்மதியாக இருக்கிறீங்க, வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க. கரும்பு ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சக்கை இருக்கும்ல மிஷினில், அதை கொண்டு வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க, சாப்பிடுவீங்களா? அந்த ஜூஸு குடிக்கிறது முன்னாடியே சாப்பிட மாட்டீங்க, குடித்ததுக்கப்புறம் யாராவது கரும்பு சக்கையை சாப்பிடுவாங்களா? கடவுளில் வந்து வயிறை நிரப்பிட்டாருங்க,
அவர் என்ன கொடுக்கல, கடவுள்கிட்டருந்து என்ன கிடைக்கல நம்மளுக்கு? சர்வ குணங்கள் கொடுத்துருக்கிறாரு, சக்திகள் கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே கொடுத்துட்டார். தன்னோட அன்பை கொடுத்துருக்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே. இது மனுஷங்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே முடியாத அன்பு, இறை அன்பு கடவுள்கிட்டருந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா வயிறு நிரம்பிடுச்சு. இப்போ மனுஷங்கிட்டேருந்து ஏதாவது வேணுமா, அல்லது பொருள் ஏதாவது வேணுமா, இது வேணும் அது வேணும்னு கடவுள்கிட்ட கேட்கலாமா? எல்லாத்தோட மிகப்பெரிய பொருள் வந்து இறை அன்பு. இது ஒரு 5000 இயர்ஸ்க்கு ஒரு முறை மட்டும்தான் இது கிடைக்கும். இந்த பொருளும் மனுஷங்க எப்போ நம்ம கூட தான் இருந்துட்டுருக்குறாங்க, 5000 வருஷமாக. அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும், எல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் இறை அன்பு நிரந்தரமானது. ஆனால் அது 5000 இயர்ஸ்க்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அது கிடச்சிருக்கு, வயிறு நிரம்பியிருக்கு. இனிமேல் எதுக்கு புத்தி எதுக்கு வெளியில் போகணும்? கடவுளை விட பெரிய பொருள் உலகத்தில் ஏதாவது இருக்கா? ராமனே தூது அமுச்சுறாங்கல்ல பொன்மானை பிடிக்க சொல்லி, அப்புறம் சீதையோட நிலைமை என்னாச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே அரிது அரிது பிராமண ஆத்மாவாய் பிறத்தல் அரிது, அதாவது பிரம்மா மூக்கு வம்சாவளி பிராமண ஆத்மாவாக பிறத்தல் அரிது, அதை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மற்ற உலகிய விஷயத்தில் புத்தி போகாது. அப்பிராப்தி கோயி வஸ்து நாகோ ஜெய்சே லேனே கேலியே கஹா நசர் ஜாய், எனக்கு இல்லைன்றது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கடவுள் கொடுத்துருக்கிறார. அதனால் இது வேணும் அது வேணும்னு நம்ம எதையுமே பார்க்குறதுக்கு கண்ணு போக வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு பொருளையோ மனிதனையோ ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு மேஜிக்கை ஆகாது. மேஜிக்கை ஆகணும்னா ஒரு சிவாபா தான் எல்லாமே. அப்படி இருந்தால் தான் கண்ணு வந்து மந்திர சக்தி நிறைஞ்ச கண்ணாக மாறும். அந்த மந்திர சக்தி தான் ஒன்று ஒளியாக உங்களை மற்றவங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டும், அல்லது ஃபரிஷ்தா ஒளி உடலாக மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரிவீங்க, மூணாவது ஒரு தேவதையாக தெரிவீங்க. மேஜிக்கை அதுதான் மெயின். இதெல்லாம் ஸ்தூலமான பொருள் இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்காத, அது மேலே புத்தி போகாமல் பார்த்துக்கோங்க. நைனோமே சதா பிந்து ரூப்பு பாபிகை சமாயா ஹுவாகோ, இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய பார்வையில் ஒரு ஷிபாபா தான். ஷிபாபா மூலமாக நான் வெளி உலகத்தை பார்க்கணும், அப்போ அட்ராக்ஷன் போகவே போகாத. ஜெய்சே ஆப்கே ஜட சித்திரம் சே மகானதா வா ராயல்ட்டிக்கா அனுபவ ஹூத்தாக, உங்களுடைய ஜட சித்திரம் இருக்கே சிலை எவ்வளோ மகானா, எவ்வளோ ராயலா, ஒரு பெருமாள் சிலையை பாருங்கள், ஒரு அம்மனோட சிலையை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கல, என்ன ஒரு ராயல்ட்டி இருக்குது அதில்? லக்ஷ்மி நாராயண் ராம் சீதா வா தேவியும் கா தேத்தேகோ சாதாரண வியக்தி மேபி மகானதா கா அனுபவ கர் சபி ஃபிர் ஜுகாத்தே ஹன் அபி சிர் ஜுகாத்தே ஹன். இப்போ வந்து ஒரு சாதாரண ஆத்மாவை வேஷம் போடுறாங்களே, நம்ம கூட ஜாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம், தேவிகளுக்கு வேஷம் போடுறது. ஒரு அம்மனா நவ துர்கா அஷ்டலக்ஷ்மி லக்ஷ்மி நாராயண் ராம் சீதா அந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு நிற்க வச்சா எல்லாருமே அப்படியே தலை வணங்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது வெறும் வேஷம்தான், அதுக்கு தலை வணங்குறாங்க. நீங்கள் ஒரிஜினல் தெய்வதை, யோசிச்சு பாருங்க. பலே ஜான்தே ஹே ஏ வாஸ்தவமே தேவி நை ஹே பனாவட்டி ஹே ஃபிர் பி நமன் பூஜன் கருத்தே ஹே. நம்ம அந்த ஜோதிர்லிங்கம் அதெல்லாம் வைக்கும்போது நவதுர்கா அப்படின்றது வைப்போம். அந்த நவதுர்காவை பார்க்கும் பொழுது அப்படியே எல்லாரும் கன்னத்துலலாம் போட்டுக்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க, அம்மானு கத்துறாங்க, சில பேருக்கு சாமியே வந்துடுது. இதெல்லாம் எதனால? அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்த கன்னியாஸ்க்கு வேஷம் போட்டு உட்கார வச்சுருக்கோம். அவங்க வந்து இப்போதைக்கு கன்னியாசு பர்மனெண்ட் கன்னியாஸ் கூட இருக்க மாட்டாங்க, அதுக்கே இவ்வளோ பக்தி பரவசம் வருது. நாம் இத்தனை வருஷமாக தூய்மையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், இனிமேலும் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பவர் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நம்ம சக்தி பற்றி நம்மளுக்கே தெரியாது. ஆஞ்சநேயர் மாதிரி நம்மள்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது, நம்மளுக்கே தெரியாது. அதை இப்போ தெரிஞ்சுக்கணும்.
ஒரு வேஷம் போட்ட ஆத்மாக்களை பக்தர்கள் பரவசமாக பார்க்கும் பொழுது ஒரிஜினல் தேவதைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். लेकिन आप तो स्वयं चैतन्य देवी देवताओं के आत्माए हो, अवंग वेशम पोट्टे उकार वच्चवंगले अप्पडी कण्णुल कण्णीर कोट्टुदु अम्मानु पाक्करांगे, नीगे ओरिजिनल अम्मा देवदै देवी देवदै एप्पडी इरुक्कणुम चैतन्य मूर्ति तो कितनी महानता व रॉयल्टी की अनुभूति सबको होनी चाहिए। उंगले पाकम बढ़े उम्मेले कई अड़ते कुम्मन अंदर उंगेटे पॉसिटिव एनर्जी वरण और महान तन्म वरण हरेक मनसे आपके श्रेष्ठ भाग्य को नमस्कार करें। एल आत्मा नॉन बी केसा सर बी केस पड़ा सर नॉन बी केस वो उ पाता उड़े इवो श्रेष्ठ भाग्यम इवचर इवं देवत आगपर और देवत ना पातीटर अब मनसाल नमस्कार पड़नों अंदमि उंगे पॉसिटिव प्यूर एनर्जी वरण आपकी ऐसी चालू हो जो श्रेष्ठ भाग्य का हाल दिखाई दे उंगे अंदमो उ पार्ष्ट भाग्य उणर जैसे हीरा कितना भी मिट्टी में छिपा हुआ हो फिर भी अपनी चमक दिखाता है। और वैरम वोले मणिल उलीची वाकू मणिल मरचे वाकू अब वैर वैरमदांग मण मीरी अली वो वे वो अद मुख्य नईट नेर अली वीस अंकाल नंब इत कन्याकुमारी अम्मन अगर वो मूकती वो कास्टलियान वैर मूकती अंत मूकती पीरियड वे पड़ी ஏனா ஒரிஜினல் வைரம் வந்து இரவுல ஜொலிக்குமா இப்ப இரவு நேரத்துல படகு கப்பல்ல இருந்து வராங்க அப்படினா அவங்க கரை சேர்றாங்க கரை பக்கத்துல வந்துட்டாங்கனா அந்த மூக்குத்தியில இருந்து வர வெளிச்சத்தை பார்த்து தான் அவங்க தெரிஞ்சிப்பாங்கலாம். அந்த மாதிரி வந்து கடலை பார்த்து அந்த சிலை இருக்கும் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற கேட்லாம் வந்து அந்த மூக்குத்தியோட வெளிச்சம் வெளியில தெரியற அளவுக்கு கேப் வச்சிருப்பாங்க. அதனால உள்ள இருக்கிற சலையோட முகத்தி வெளியில இருக்கிற ஷிப்ல வரவங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து லைட் ஹவுஸோட வேலை பண்ணியிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க வைரம் வந்து அந்த மாதிரி நான் அந்த வைரத்தை மறைச்சு வைக்கிறேன் ஒளிச்சு வைக்கறானா ஒளிச்சு வைக்க முடியுமா? நீங்க தானா வெளியில வருவீங்க. நீங்க முதல்ல வைரம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் யாரும் உங்களை மறைச்சு ஒளிச்சுலாம் வைக்க முடியாது. பாபா வெளியில கொண்டுட்டு வந்தறாரு அந்த வைரமே வெளிப்படும் தன்னை தானே வெளிப்படுத்திக்கும். ஐசே ஆப் கித்னே பி சாதாரண வாயுமண்டல் மே ஹோ கித்னே பி படே வியக்தியோ கே பீச் ஹோ லேக்கின் சப்கே பீச் மே அலௌகிக விசேஷ ராயல் ஆத்மா திகாயிதோ சாதாரண் நஹி. நீங்க உங்களை வைரமா மாத்திடுங்க. அந்த கொஞ்ச நிமிஷம் தான் சின்ன சின்ன கரை இருக்கு ப்ரீவியஸ் பர்த்தோட अब वो ना योगा पड़ी ना सरी पड़ी फ्लॉलेस डायमंडा जुली मूल सर मणोड मणाकूट सर मनुष्यो साधारण मनुष्योड़े सरी परे पर वीएपिस पकाल सर अवे कॉयल्टी वेना वैरम अंतमी उंग साधारण आत्मा नी रॉयल आत्मा अब वैरत समान रॉयल आत्मा इसके लिए सदा अपनी श्रेष्ठ सर्वश्रेष्ठ मूल्यवान जीवन का अनुभव करो। अड़वाल सर्वश्रेष्ठ मदिप्पु वाइंद वाल्कै इरेवन मूलमा एनक्कु कडच्चिरुक्कु अप्डिना ना एप्पडिप्पट्ट आत्मा नानु अवरु इसी श्रेष्ठ स्मृति में रहकर हर कर्म करो कि हम संगम युगी राजयोगी रायल आत्माएं हैं साधारण नहीं।
இந்த மாதிரியான சிரேஷ்டமான ஸ்மிருதியில நான் ஒரு சாதாரண ஆத்மா கிடையாது, நான் அந்த சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய ராயலான ஆத்மா, மகான் ஆத்மா. அந்த ஸ்திதியில் எப்படி வந்து இப்போ பிரம்மா பாபா 1000 பேருக்கு நடுவில் இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றும் இல்லை, பிரம்மா பாபா நம்ம பார்க்கல, ஆனால் குல்சார் தாதியை பார்த்தோம்ல, ஜானகி தாதியை பார்த்துருக்கோம், பிரகாஷ் மணி தாதியை பார்த்துருக்கோம். அவங்க என்ன எப்படி இருக்காங்க, சிம்பிளாக ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு, கண்ணு காது மூக்கு கை காலு எதுலேயுமே எந்த நகையும் கிடையாது, ஒன்று மேலே ருத்ராட்ச மாலை கூட கிடையாது இல்லையா, பட்டை கூட அடிச்சிக்கல. அவங்க எப்படி அந்த அந்த லௌகிக ஆன்மீக மாதிரியும் இல்லை, தேவதைகள் போலவும் இல்லை, எவ்வளோ எளிமையான மேக்சிமம் சிம்பிளிசிட்டி தாதிங்கள்கிட்ட இருந்தது, நம்ம கண்ணால் பார்த்தோம். ஆனால் அவங்க எவ்வளோ ராயலாக இருந்தாங்க, எவ்வளோ ராயலாக இருந்தாங்க. அந்த ராயல்ட்டிக்கு ஆதாரம் அவங்களுடைய ஆத்மா, அவங்க ஆத்மாவை க்ளீன் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்கள பார்க்கும்போதே எப்படி ஒரு தெய்வீக தன்மை தெரிஞ்சுதா இல்லையா, சிம்பிளாக இருந்தாங்க ஆனால் தெய்வீகமாக இருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, தன்னை தெய்வீகமாக காமிச்சிக்கிறதுக்கு பக்தர்கள் மாதிரி கூட எதுவுமே செய்யலை, ஆனால் அந்த தெய்வீக தன்மை என்ன அருமையாக. இப்போ குல்சார் அதெல்லாம் பார்த்தா பாபா பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெய்வீகமாக தன்னை வச்சுக்கிட்டதுக்கு காரணம் அவங்களோட புருஷார்த்தம், தன்னை வந்து ஃப்ளாலெஸ் டைமண்டாக மாற்றிட்டாங்க. 1000 பேருக்கு நடுவில் இருந்தாலும் தனியாக தான் தெரிவாங்க. இது நாம் இவங்களெல்லாம் கண்ணில் பார்த்துருக்கோம்ல, பிரம்மா பாபா அம்மாவை பார்க்கல, இவங்கள பார்த்துருக்கோம்ல, அவங்களோட வளர்ப்பு வளர்ப்பே எப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்படி ராயல்ட்டிக்கே சன்ஸ்கார் போல் அவர் சங்கல்ப நேச்சுரல் பண்ணாவோ. அதனால் நீங்கள் சாதாரண ஆத்மா இல்லை, ராயலான ஆத்மாக்கள், சர்வசிரேஷ்ட ஆத்மாக்கள், வைரம் போன்ற ஆத்மாக்கள் கொஞ்சம் நேச்சுரலாக கொண்டுட்டு வந்துடுங்க. உங்களுடைய வார்த்தைகள், செயல், எண்ணம், பார்வை எல்லாமே ராயலாக இருக்கணும். இதுதான் பாபா விரும்புகிறார. சங்கம் யுகப்பர் ருஹானி ராயல்ட்டி பரிஷ்தா ஸ்வரூப் பண்ணா, இந்த சங்கம யுகத்தினுடைய ஒரு ஆன்மீக ராயல்ட்டியே ஃபரிஷ்தாவாக ஆகுவது தான். ஆபாத்மாயே சங்கம் யுகப்பர் இத்னி ராயல் பனிஹோ ஜோ ஆஜ் தக் ஆப்கே ஜட சித்திரம் கி பூஜா கித்னி ராயல்ஸே ஹோத்தீ ஹ. இப்போ ராயலான ஆத்மாக்கள் இந்த சங்கம் யுகத்தில், இந்த ஒரே யுகத்தில் நீங்கள் வந்து தலைக்கீழாக மாறுறீங்க. எங்கே போயிட்டீங்க, ஃபுல் டிஸ்சார்ஜ் பேட்டரியை, ஃபுல் சார்ஜ் பேட்டரியாக ஒரே பர்த்து, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அந்த மாதிரி புருஷார்த்தம். புருஷார்த்தம் மண்ணு மட்டும்தான் நம்ம கண்ணில் தெரியணும், பாபா 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 அவ்வளோதான், ஆத்மா பரமாத்மா. அப்படி தான் தாதிங்களாம் அப்படி ஆயிருக்காங்க. வேறு என்ன அவங்களுக்கு தெரியும், ஷிபாபா முரளி அப்புறம் யோகா இவ்வளோதான். அவங்கள எவ்வளோ ஹையஸ்ட்டாக ஆக்கியிருக்கு, தொடர்ந்து லகாத்தார் புருஷார்த்தன்னு சொல்வார், தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சி ஆத்மாவை வந்து அவ்வளோ ஃப்ளாலெஸ் டைமண்டாக மாற்றுது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே டைமண்டு தான், கொஞ்சம் கரை படிஞ்சிருக்கு, அதில் பாதி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, சரி பண்ணிவிடுங்க. இந்த 21 நாள் முடிகிறதுக்குள்ளவே நீங்கள் அந்த ஆத்மா ஜொலிக்கணும், அப்படி ஒரு லட்சியம் வைங்க. இந்த 21 நாள் பட்டியில் நான் ஆத்மா வந்து அப்படியே ராயலாக ஒரு ஆன்மீக தன்மை எனக்குள்ளே வெளிப்பட வேண்டும், அந்த மாதிரி லட்சியம் வைங்க. சங்கம் யுகப்பர் ருஹானி ராயல்ட்டிக ஃபரிஷ்தா ஸ்வரூப பண்ணா, சங்கம யுகத்தில் ஒரு ஆன்மீக ராயல்ட்டி எது அப்படின்னா ஃபரிஷ்தா ஸ்வரூபமாக ஆகிறது தான். ஆப் ஆத்மாய் சங்கம் யுகப்பர் இத்தனி ராயல் பனிஹோ ஜோ ஆஜ் தக் ஆப்கே ஜட சித்திரம் கி பூஜா கித்னி ராயல்ட்டிஸே ஹோத்தீ ஹ. இப்போ சங்கம் யுகத்தில் நீங்கள் அவ்வளோ ராயலாக ஆயிருக்கிறீங்க, உங்களுடைய ஜட சித்திரங்காது, கோவிலில் இருக்கிறது ஒரு சிலை கல்லில் செய்யப்பட்டது, அதுக்கு என்ன ராயல், அதை ஃபேஸ் பாருங்கள், இந்த தேவதைகளோட முகத்தை பாருங்கள், உங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும், உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலை அப்படி இருக்குன்னா ஒரிஜினல் எப்படி இருக்கணும், சைத்தன்ய ஆத்மா இல்லை நீங்கள் எப்படி இருக்கணும், ஆக்சுவலாக
पूछा कितनी रॉयल्टी से होती है मत्त धर्म पिताக்களுக்கு அப்படியே பூஜை நடக்குது உங்களுக்கு நடக்கிற மாதிரி எவ்வளவு ராயலா பூஜை நடக்குது தீனோஹி கால்மே நம்பர் 1 ராயல் ஹோ மூன்று காலத்திலுமே நம்பர் 1 ராயல் பரந்தாமத்தில அனாதி சுரூபத்திலயும் ராயலா பாபா பக்கத்துல அப்படி ஜொலிச்சிட்டு இருந்தீங்க பரந்தாமத்தில அடுத்து சத்தியகம் திரேதாயகத்தில आदि स्वरूपम रायल द्वापरिगम कलियुगत्तिल उंगा सिले रायला इरुक्कु इप्पो संगम युगत्तिल नींगले रायला मारिट्टु इरुक्कीरींग मारिडुवींग अडुत्त फरिश्ता दान अदनाल अंद अडुत्त एन्न अदु ब्राह्मण सो फरिश्ता इप्पो अंद फरिश्ता वंदु ब्राह्मण स्वरूपत्तिल तेरियणुम अंद अलवुक्कु अदुक्कु पेर दान रायल्टी आप आत्माये संगम युग पर इतनी रॉयल बनी हो जो आज तक आपके जड़ चित्रों की पूजा कितनी रॉयल्टी से होती है यारला संगम युगत्तिल तन्ने रॉयला मातीटांगलो अवर्गलक्कु इन्று वरे अंद जड़ चित्रत्तिनुडैय पूजा रोम्ब रॉयला वंडरफुल्ला नडक्कुद तीनोही काल्मे नंबर 1 रॉयल हो लेकिन इस रूहानी रॉयल्टी का फाउंडेशन संपूर्ण प्यूरिटी है मुक्कालत्ले निंगे रॉयल आत्मा पास्ट प्रेजेंट फ्यूचर बाबा सोल रहे इंद रॉयल्टी के आधार एना तेरियुमा संपूर्ण पवित्रता दा संपूर्ण प्यूरिटी तो अपनी इस रॉयल्टी की झलक और फलक हर चरित्र से अनुभव कराओ அதனால உங்களுடைய இந்த ராயல்டியான ஜொலிப்பு பெருமிதம் அதை வந்து ஒவ்வொரு சரித்திரத்தில் மற்றவர்களுக்கு அனுபவம் செய்ய வைங்க சாதாரண செலன் ஆகும் நீங்க சாதாரணமாக நடந்து போகக்கூடாது உங்கள் நடத்தை சாதாரணமாகவே இருக்கக்கூடாது இஸ் சிம்பிள் பிராமன் ஜீவன்மே அப்னே போல் ஷால் சம்பந்த சம்பர்க் वा रूहानी व्यवहार से प्यूरिटी की रॉयल्टी को प्रत्यक्ष करो इत सिंपलान ब्राह्मण वाक तनोड़े वार्ते संबंधम आन्मीग व्यवहार एल वो प्यूरिटी रॉयल्टियोड़ तूम उनसल वरटो முகப்பொலிவு அது ஒரு தேஜஸ் அனுபவம் பண்ணுவாங்க மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து நான் தூய்மையா இருக்கேன்னு சொல்லவே வேணாம் வாயை திறக்க வேணாம் மத்தவங்க சொல்வாங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் இருக்காங்க ஃபேஸ் பச்சை பேச வச்சு அவங்க வந்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க நாம செய்ய வேண்டியது அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் சம்பூர்ண பவித்ரத்தாவை வெளியில கொண்டுட்டு வரணும் 100% जैसे स्थूल रॉयल आत्माएं कभी भी छोटी छोटी बातों में छोटी छोटी चीज़ों में अपनी बुद्धि व समय नहीं देती हैं पर स्थूल रॉयल आत्माक चिन्ह चिन्ह विषयतल तनोड़े समयते कुमाटा चिन्ह चिन्ह विषय चिन्ह चिन्ह प्रॉब्लम एदाल सर अमयते कोटा देखते भी नहीं देखती सुनते भी नहीं सुनती अंदमारी रॉयल आत्माकल सब विषय पाता अब पाकाम आना पात पाकाम सब विषय केलवपड़वा केकाम ऐसे रूहानी रॉयल आत्मा किसी भी आत्मा की छोटी छोटी बातों में जो रॉयल नहीं है उसमें अपनी बुद्धि व समय नहीं देगी सब विषय सब से तवस पड़ी अर उल डमार अड़चिटे இது ராயல் ஆத்மாக்கள் பண்ற வேலையே கிடையாது பார்த்தோம் பார்க்காம கேட்டோம் கேட்காம முடிஞ்சா சுப பாவனை அந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும் அப்படினு சுப பாவனை வெச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் ராயல் ஆத்மாக்கள் சரிங்களா மத்தவங்களோட குறைகளை பெருசு பண்றது இது ராயல் ஆத்மாக்களோட லட்சணம் கிடையாது சரிங்களா அவங்களோட புத்தி கடவுள நினைக்கிறதுக்கே டைம் பத்தாது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க
रूहानी रॉयल्टी अर्थात किसी भी हल्की बात में बुद्धि रूपी आंक नहीं डूब सकती। சின்ன ஒரு விஷயத்துலலாம் புத்தியை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, அல்பகால விஷயத்துலலாம். முக்குசை கபி வியர்த்துவா சாதாரண் போல் நெய் நிக்கல் சக்தி, அந்த மாதிரி ராயல் ஆத்மாக்களுடைய வாயிலிருந்து வேஸ்ட் பேச்சு வராது. சாதாரண பேச்சே பேச மாட்டாங்க ராயல் ஆத்மாக்கள். உன்கா ஹரு போல் யுக்தி யுக்த அர்த்தார்த்து வியக்த பாவசே பரே அவ்வியக்த பாவ ஒரு பாவனா வாலா ஹோகா. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து யுக்தி யுக்தாக இருக்கும். அவங்களோட வார்த்தையை கேட்டால் பாடி கான்ஷியஸ் போயிட்டு சோல் கான்ஷியஸ் வந்துடும். எப்படி ஷிவ் பாபா பேசுகிற மகா வாக்கியங்களை கேட்கும்போது இந்த ஆத்ம உணர்வு எழும்புதில்லை, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் ராயல் ஆத்மாக்கள். சரிங்களா, இப்போ நாம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க யோகா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நாம் வந்து ஒரு 1 ஹவர் யோகா பண்ண போகிறோம். நிறைய கேட்டுட்டோம், இப்போ யோகா பண்ணலாம். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, நேராக நிமிர்ந்து உட்காருங்க. கையை வந்து இந்த சின் முத்ரா இப்படி வைக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு கட்டை விரல் மேலே இந்த கட்டை விரல் படுற மாதிரி இப்படியும் வச்சுக்கலாம். அந்த இல்லாட்டா கால் மேலே கை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷனில் முதல்ல செட் ஆகிடுங்க. முதுகு தண்டுவடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்புறம் சுவாசத்தை உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியில் விடுங்க. இன்ஹேல் பண்ணுங்க, அப்புறம் எக்ஸ்ஹேல். நம்ம சொல்கிறத கவனமாக கேளுங்க. ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களிலிருந்து விடுபட்டு என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். கடந்த கால நினைவுகளை எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகளை சிறிது நேரத்திற்கு ஒதுக்கி வைத்துவிட்டு நிகழ்காலத்தில் என்னுடைய எண்ணங்களை தொடர்கின்றேன். ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் எனும் ஆலயத்தில் ஆத்மாவாகிய நான் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமான ஒளியாக ஜொலித்து கொண்டிருக்கின்றேன். நான் ஆத்மா. இந்த கண்கள் மூலமாக
பார்க்கின்றேன். ஆத்மாவாகிய நான் காதுகள் மூலமாக கேட்கின்றேன். வாய் மூலமாக பேசுகின்றேன். கைகள் மூலமாக காரியங்களை செய்கின்றேன். பாதங்கள் மூலமாக நடக்கின்றேன். இந்த முழு உடலும் ஆத்மாவாகிய என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது. இப்பொழுது இந்த உடலில் இருந்து கொண்டே மறுபிறவி எடுத்துள்ளேன். இனி என்னுடைய பார்வைகள், வார்த்தைகள், செயல் அனைத்தும் ராயலாக இருக்க வேண்டும். ஆத்மாவாகிய என்னுடைய உள் உணர்வில் ராயல்டி என்பது சுப பாவனை வைப்பது ஆகும். அனைவரின் மீதும் நல் எண்ணங்கள் மற்றும் நல் விருப்பங்கள் உள்ளபூர்வமாக வைக்கின்றேன். என்னுடைய பார்வையில் என்னையும் பரிஷ்தா என உணர்ந்து கொண்டு மற்றவர்களையும் ஒரு பரிஷ்தாவாக சூக்ஷ்ம தேவதையாக பார்க்கின்றேன். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் ராயலான வார்த்தைகள் மட்டுமே பேசுகின்றேன். ராயலான வார்த்தைகள் என்பது நான் பேசக்கூடிய வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே பேசுகின்றேன். மேலும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் சுகம் கொடுப்பேன், சுகம் எடுப்பேன். அப்படியென்றால் ராயலான ஆத்மாக்கள் எண்ணம் சொல் செயல் மூலமா யாருக்கும் துக்கம் கொடுக்கவும் மாட்டார்கள், துக்கத்தை எடுக்கவும் மாட்டார்கள். நான் சுகத்தை மட்டுமே கொடுக்கின்றேன், சுகத்தை மட்டுமே எடுக்கின்றேன். என்னுடைய சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் இந்த கலியுகத்திலேயே சில பேர் ரஜோகுணம் உடையவர்களாக, மனிதாபிமானம் உடையவர்களாக விளங்குகின்றார்கள்.
சிலர் தமோ குணமாக அசுர குணங்கள் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் தெய்வீக குணம் நிறைந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனக்கு முன்பாக யார் வந்தாலும் பாரஸோட வேலை நடக்கின்றது. பாரஸ் எனும் கல் எந்த உலோகத்தை தொட்டாலும் இரும்பு கூட தங்கமாக மாறிவிடும். அதுபோன்று எனக்கு முன்பாக வரக்கூடிய ஆத்மாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் என்னுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர்களையும் பாசிட்டிவாக மாற்றுகின்றது. என்னுடைய எண்ணம் சொல் செயல் மூலமாக நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நான் மகான் தன்மை வாய்ந்த ஆத்மாவேன். அப்படிப்பட்ட ராயலான ஆத்மாக்களுடைய கண்கள் மேஜிக் பாக்ஸ் போல வேலை செய்யும் என்று பாபா சொன்னார். எப்படி பிரம்மா பாபா ஆரம்ப காலகட்டத்தில் அவரை பார்க்கும் பொழுது ஒன்று ஒளி மட்டும் தெரியும், ஜோதியாக காட்சி கொடுப்பார், அல்லது ஒரு ஃபரிஷ்தாவாக ஒளி உடலில் தெரிவார், அல்லது கிருஷ்ணராகவோ அல்லது நாராயணனாகவோ தேவ ரூபத்தில் காட்சி கொடுத்துள்ளார். இவை அனைத்தும் செய்பவர் செய்ய வைப்பவர் சிவ தந்தை தான். ஆனா ஒரு பிரம்மா பாபா எனும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சேவைகளுக்கெல்லாம் உபயோகம் செய்தார். ஆதி இரத்தினங்களை உருவாக்குவதற்காக தற்பொழுது நாம் அந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பிகேஸுக்கும் மிக அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை இறைவன் கொடுக்கின்றார். இந்த முழு உலகை பரிவர்த்தனை செய்த நரகத்தை ஸ்வர்கமாகவும் மனிதனை தேவதையாகவும் ஆகக்கூடிய முழுமையான பொறுப்பு சிவ தந்தையுடையது. அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் இறைவன் நிமித்தமாக வைத்துள்ளார். இந்த கருவிகளின் மூலம் மிக பெரிய வேலை நடக்க வேண்டியதாக இருக்கின்றது. இறைவன் எப்படிப்பட்ட கருவிகளை உபயோகம் செய்வார் என்றால், யார் ஆத்மாவாகிய தன்னை கரையற்ற வைரமாக ஃப்ளாலெஸ் டைமண்டாக முழுமையாக மாற்றியுள்ளார்களோ அப்படிப்பட்டவர்கள் மூலமாக மிக பெரிய காரியத்தை இறைவன் செய்கின்றார். குரு பார்வையின் மீது பட்டதற்கு நான் பெரும் பாக்கியம் செய்திருக்கின்றேன். எந்த அளவிற்கு புண்ணிய கணக்கு இருந்ததனாலதான் குரு பார்வை கிடைத்திருக்கின்றது. பிரம்மா பாபா ஆதி காலத்தில் சாட்சாத்காரம் காட்டுவதற்கு நிமித்தமாக இருந்தார். அந்த காலத்தில் பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்கு
பல நிமித்தமான கருவிகள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். யார் நிரந்தர தபஸ்வியோ இரவும் பகலும் இறை நினைவில் இருப்பதற்கான முயற்சியாளர்களாக யார் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் மூலமாக இறைவன் மிக பெரிய அதிசயத்தை செய்ய போகின்றார். யார் ஆத்மாவாகிய தன்னை ஃப்ளாலெஸ் டைமண்டாக கரையற்ற வைரமாக மாற்றியுள்ளார்களோ அத்தகைய ஆத்மாக்கள் மூலமாக இறைவன் மிராக்கிள்ஸ் அதிசயங்களை செய்ய போகின்றார். பாபா பிரத்யக்ஷம் ஆகும் பொழுது அனைத்து நியூஸ் சேனல்ஸ்லாம் நியூஸ் பேப்பரை டிவியில் உலகம் முழுவதும் எந்த டிவி ஓப்பன் பண்ணாலும் பாபா தெரிவார். இறைவன் பூமியில் அவதரித்து விட்டார் அப்படின்ற மெசேஜ் தான் மெயின் மெசேஜாக இருக்கும் அப்படின்னு பாபா சொன்னார். ஆனால் இந்த மீடியா சேவா செகண்டரி சேவா தான். ப்ரைமரி சேவா வந்து சாட்சாத்கார மூரத்தாயிட்டு பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகள் செய்வது தான். இதன் மூலமாகத்தான் 33 கோடி தேவதைகள் உருவாக்கப்படுவார்கள். சாட்சாத் சிவ தந்தை சொல்லக்கூடிய அனைத்து நியமங்கள் படி யார் நடக்கின்றார்களோ அவர்கள் சாட்சாத்கார மூர்த்தியாக ஆவார்கள். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாக்கியமாகும். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அளித்த இறைவனுக்கு உள்ளபூர்வமாக நன்றியை தெரிவிக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னிடமிருந்து வெண்மை நிறமான ஒளிக்கதிர்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது. என்னுடைய முழு உடலும் வெண்மை நிறமான ஒளியால் நிரப்பப்படுகின்றன. ஆத்மாவாகிய நான் ஸ்தூலமான உடலிலிருந்து விடுபட்டு என்னுடைய இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் நுழைகின்றேன். இந்த ஒளி உடல் மூலமாக ஸ்தூலமான உடலிலிருந்து விடுபட்டு கூண்டிலிருந்து விடுபட்ட சுதந்திர பறவையாக நான் ஆத்மா சூக்ஷ்ம சரீரத்தின் மூலம் விண்ணை நோக்கி பறக்க ஆரம்பிக்கின்றேன். முதலில் நான் இந்த கட்டிடத்தை கடந்து விண்வெளியில் பறந்து செல்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து
விண்ணில் பறந்து செல்கின்றேன். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து கொண்டிருக்கின்றேன். ஃபரிஷ்தாவாக விளங்கும் நான் சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். இந்த சூக்ஷ்ம உலகத்தில் நாலாபுறமும் வெண்மை நிறமான ஒளிக்கதிர்களால் சூழப்பட்டு காணப்படுகின்றது. நான் ஆத்மா, என்னுடைய இந்த சூக்ஷ்ம சரீரம் மூலமா பிரம்மா பாபாவை தேடி சென்று கொண்டே இருக்கின்றேன். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் சாதாரண ஆத்மாவாகி எனக்கு ஞானத்தையும் கொடுத்து யோக சக்தியையும் அளித்து உண்மையான பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமணனாக மாற்றிய என்னுடைய அலௌகீக தாயாக விளங்கும் பிரம்மா பாபாவிற்கு நான் மானசீகமாக நமஸ்காரம் செய்கின்றேன். உலகத்தில் ஆன்மீக குருக்கள் 1000 பேர் இருந்தாலும் அவர்கள் இறைவனிடமிருந்து புத்தியை தன் பக்கம் திருப்புகின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு பிரம்மா பாபா மட்டும் சிவ தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னது மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியிருக்கின்றார். அப்படிப்பட்ட தாயாக விளங்கும் பிரம்மா பாபாவிற்கு முன்பாக சென்று அமர்கின்றேன். வருங்கால ஸ்ரீ நாராயணனுடைய திருஷ்டியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். பாபா, தாங்கள் எவ்வளவு சிம்பிளா இருந்தீர்களோ அவ்வளவு ராயலா இருந்தீர்கள்.
எளிமை என்பது வெண்ணிற ஆடை அணிந்து கொள்வது மட்டும் அல்ல, எண்ணங்களின் சிம்பிளிசிட்டி என்று சொன்னீர்கள். யாருடைய உள்ளத்தில் என்ன நடந்தாலும் வீணான எண்ணங்களோ எதிர்மறையான எண்ணங்களோ வராமல் உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சிவ தந்தையின் அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய பயிற்சி செய்கின்றார்களோ அவர்களே உண்மையில் எளிமையானவர்கள். எளிமை என்பது உடையில் அல்ல, ஆனால் உணர்வுகளில் இருக்கின்றது. பிரம்மா பாபா வருங்கால ஸ்ரீ நாராயண் அந்த நாராயணிய நஷால இருந்தார. அவ்வித்த பாப் தாதாவினுடைய வருகையில சிவ தந்தை பிரம்மா பாபாவுடைய சூக்ஷ்ம சரீரம் மூலமா தான் குல்சார் தாதி உடம்புல வந்தார். ஆனா பிரம்மா பாபாவுடைய அந்த சூக்ஷ்ம சரீரம் தாதிகிட்ட இருக்கும் பொழுது தாதியுடைய பார்வை பேச்சு இவ்வளோ ராயலா. அந்த பாப் தாதா தன்னுடைய உடம்புல இருக்கும் பொழுது அவருடைய திருஷ்டியில கூட சிவ தந்தை தான் தென்பட்டார். ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியமாக மாறியது. ஸ்தூலமான உடலில் இருக்கும் பொழுது செய்த சேவை மட்டும் அல்லாமல் தற்பொழுது சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்து கொண்டும் அநேக விதமான சேவைகளை பாபா செய்து கொண்டுதான் இருக்கின்றார். பாபா எவ்வளவு எளிமையானவரோ அவ்வளவு ராயலாக இருந்தார். பரந்தாமத்தில் ஆத்மாக்கள் பரமாத்மாவிற்கு அருகாமையில் இருக்கும் பொழுதும் ராயலாக ஜொலித்த நட்சத்திரம் போன்று இருக்கும். ஆதி சுரூபமாகிய தேவ ஆத்மாவாக வரும் பொழுது ஸ்ரீ நாராயணாக அப்பொழுதும் ராயலான சம்ஸ்காரம் வெளிப்பட்டது. மேலும் பக்தியில கூட மத்திய பூஜ்ய சுரூபத்துல ராயலான பூஜைகள் எந்த தர்ம பிதாக்களுக்கும் மகான் ஆத்மாக்களுக்கும் நடக்காத ராயலான பூஜைகள் தேவதைகளுக்கு நடந்தன. துவாபர கலியுகத்துல பாபாவுக்கென்று ஒரு கோவில்,
அவருடைய இஷ்ட பக்தர்கள் அவரை சந்திப்பதற்காகவே வந்து கொண்டிருக்கின்றனர் இன்று வரை. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஜட மூர்த்தி கூட மற்றவர்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்கின்றது. அலங்கார பிரியராக காண்பிக்கப்பட்டுள்ளது விஷ்ணுவை. அத்தனை அலங்காரங்களுக்கு நடுவிலும் ராயலாக இருப்பார். அந்த முகத்துல என்றும் மாறாத ஒரு புன்முறுவல், அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில புன்முறுவலாக தென்பட்டது. எப்பொழுதும் ஸ்ரீ நாராயணிய நிஷால பிரம்மா பாபா இருந்தார். என்ன நடந்தாலும் எதுவும் புதியதல்ல. அனைத்து விஷயங்களுக்கும் முற்றுப்புள்ளியை உடனடியாக வைத்துவிட்டு இந்த ஆன்மீக இறை அன்புல மூழ்கி கொண்டே இருந்தார். அதனுடைய பலன்தான் ஸ்ரீ நாராயணாக ஆகப்போகின்றார். இந்த வைகுண்ட பதவி புருஷார்த்தம் செய்யாமல் யாருக்குமே கிடைக்காது. எத்தகைய முயற்சி செய்திருந்தால் பிரம்மா பாபாவிற்கு நெக்ஸ்ட் டு காட், இறைவனுக்கு அடுத்த இடத்துல இடம் கிடைச்சிருக்கு. ஸ்ரீ நாராயண் பிரம்மா பாபா எனக்கு தாயாக இருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக பெருமிதமாகவும் இருக்கின்றது. நான் பிரம்மா பாபாவுடைய திவ்ய அலௌகீக திருஷ்டியின் மூலம் உண்மையான தாய் அன்பை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். பிரம்மா பாபா தன்னுடைய வலது கரத்தினால் என்னுடைய தலையின் மீது கை வைத்து
ஆசீர்வாதம் செய்கின்றார். பிரம்மா பாபாவின் கரம் பட்டவுடன் எனக்குள் இனிமையான ஆன்மீக மின்சாரம் பரவுவதை அனுபவம் செய்கின்றேன். சூக்ஷ்ம சரீரம் முழுவதும் ஆன்மீக சக்தியால் நிரப்பப்படுகின்றது. நான் ஆத்மா, இந்த ஃபரிஷ்தா உடலிலிருந்து கூட மெதுவாக விடுபட்டு நெற்றியின் வழியாக பறந்து பரந்தாமத்தை நோக்கி செல்கின்றேன். இந்த பரந்தாமம்தான் ஆத்மாவாகிய என்னுடைய சொந்த வீடாகும். இந்த வீட்டினுள் நுழையும் பொழுதே ஆழ்ந்த இனிமையான அமைதியை ஆத்மாவாகிய நான் அனுபவம் செய்கின்றேன். சிவ பரமாத்மாவிற்கு மிகவும் அருகாமையில் செல்கின்றேன். இறைவன் உருவத்தில் என்னை போன்று ஜோதி சொரூபமாகவும் பிரகாசமானவராகவும் பவர் ஹவுஸாகவும் விளங்குகின்றார். இறை தந்தை எனக்கு தந்தை மட்டும் அல்லாமல் தாயாகவும் விளங்குகின்றார். நல் ஆசிரியராகவும் விளங்குகின்றார். சத்து குருவாகவும் விளங்குகின்றார். உச்ச
நண்பனாகவும் சிறந்த துணைவனாகவும் சிவ பாலகனாகவும் சர்வ சம்பந்தங்களாகவும் இறைவன் வீற்றிருக்கின்றார். கலியுகம் எனும் துக்கம் அசாந்தி நிறைந்த இடத்திலிருந்து சத்தியுகம் எனும் சுகம் சாந்தி நிறைந்த இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக யுக பரிவர்த்தனை செய்வதற்காகவும் சிவ பரமாத்மா இப்பூமியில் அவதரித்து இருக்கின்றார். இறைவன் வந்துவிட்டார். இனி மனதில் இருக்கக்கூடிய மன பாரங்களை சுமைகளை முற்பிறவிகளின் கர்ம வினைகளையும் என் தந்தை ஈசனிடம் உள்ளபூர்வமாக அர்ப்பணம் செய்கின்றேன். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இந்த பிறவியிலும் முற்பிறவிகளிலும் செய்த பாவங்களினால் ஏற்பட்டுள்ள இந்த பாவ சுமைகளை இறை தந்தையின் முன்னிலையில் மானசீகமாக முழுமையாக சமர்ப்பணம் செய்கின்றேன். பாபகட்டேஸ்வரனாக விளங்கும் ஈஸ்வரனிடமிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்கள் அந்த பாவ சுமைகளை எரித்து சாம்பலாக ஆக்கிவிடுகின்றது. மேலும் மன பாரங்கள் சுமைகள் துயரங்கள் துக்கங்கள் துக்கம் மற்றும் அசாந்திக்கான காரணங்கள் அனைத்தும் எரிக்கப்படுகின்றன. ஆத்மாவில் படிந்துள்ள அனைத்து கறைகளும் நீக்கப்படுகின்றன. நான் கரையற்ற வைரமாக சொலித்து கொண்டிருக்கின்றேன். சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்களில்
உண்மையான அன்பு. உண்மையான மகிழ்ச்சி. உண்மையான அமைதி. அஷ்டம் மகா சக்திகள் போன்ற தெய்வீக குணங்களையும் தெய்வீக சக்திகளையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். எந்த இறை தந்தையை அடைவதற்காக பிறவி பிறவியாக தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த இறைவனை அடைந்ததால் முழு உலகத்தை அடைந்த ஒரு திருப்தி எனக்குள் ஏற்படுகின்றது. இறைவனின் அன்பில் மூழ்கியவர்களுக்கு தேகதாரிகளின் அன்போ அல்லது பொருள் மீதோ பற்று செல்வது கிடையாத முழு பற்றும் ஒரு சிவ தந்தையிடமே இருக்கின்றது. எனக்கு ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. தற்பொழுது சிவ தந்தையிடமிருந்து இறை அன்பானது அலையலையாக ஆத்மாவாகி என் மீது விழுகின்றது. நான் ஆத்மா. இந்த இறை அன்பில் மூழ்கி கொண்டே இருக்கின்றேன். சிவ தந்தையிடமிருந்து உள்ளபூர்வமாக விடை பெற்று சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி இறங்கி வருகின்றேன். சூக்ஷ்ம உலகத்தில் பிரம்மா பாபாவை காண்கின்றேன். அவருக்கு எதிரில் ஆத்மாவாகிய என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் வீற்றிருப்பதை காண்கின்றேன். அந்த ஃபரிஷ்தா உடலில் நுழைகின்றேன். நான் ஆத்மா தற்பொழுது அவ்யக்த ஃபரிஷ்தாவாக விளங்குகின்றேன். நானும் பாப் தாதா பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம். இன்று முக்கியமாக
மருத்துவமனை சுடுகாடு மற்றும் கோவில் எங்கு துக்கம் இருக்குமோ அங்கு இறைவன் இருப்பார் ஏனெனில் மனிதர்கள் அதிகமாக துக்கப்படக்கூடிய இடங்கள் இவை சிவ தந்தையினுடைய அதிர்வலைகள் இந்த உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து மருத்துவமனைகள் சுடுகாடுகள் இடுகாடுகள் மற்றும் கோவில் முழுவதும் பரவுகின்றது கோவில் சர்ச்சு மசூதி எல்லா இடத்துக்கும் சிவபாபாவோட ஒளி கதிர்கள் பரவுது இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் இறைவனின் குழந்தைகள் ஆவார்கள் அந்த 800 கோடி ஆத்மாக்களுக்கும் இறைவனிடமிருந்து உண்மையான இறை அன்பும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அனைவருக்கும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் சிவ தந்தையிடம் இருந்து வரக்கூடிய இந்த அதிர்வலைகள் அனைத்து சகோதர ஆத்மாக்களின் மன பாரங்களை நீக்கி அனைவரின் மனதிலும் உண்மையான அன்பு உண்மையான மகிழ்ச்சி மற்றும் உண்மையான மன அமைதியை பெற்று அனைவரின் வாயிலிருந்தும் மேரா பாபா ஆகையா என்னுடைய தந்தை வந்துவிட்டார் என்று அனைவரின் உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தைகள் வருகின்றன மேலும் சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய இந்த ஒளிக்கதிர்கள் அனைத்து ஜீவராசிகள் பறவைகள் விலங்குகள் நீருக்கு அடியில் வாழக்கூடிய விலங்குகள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குகள் ஊர்வன அனைத்திற்கும் சிவ தந்தையின் ஒளிக்கதிர்களால் மன நிம்மதி அடைகின்றார்கள் தற்பொழுது சிவ தந்தையின் ஒளிக்கதிர்கள் 5 தத்துவங்களின் மீது விழுகின்றது பொறுமையின் சக்தியை இழந்து தவிக்கும் பூமாதேவிக்கு சகிப்பு தன்மையை சிவ தந்தை வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் பொறுமை சக்தி இழந்ததுனால தான் அங்காங்கு நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது இந்த நிலப்பரப்பு முழுவதும்
உலகம் முழுவதும் இறை தந்தையின் ஒளிக்கதிர்கள் பரவுகின்றன. சக்திகளால் அனைத்து வளங்களாலும் நிலப்பரப்பு மாறுகின்றது. தன்னுடைய சத்துவ பிரதான நிலையை அடைகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் நீர்நிலைகள் முழுவதும் பரவுகின்றது. உலகத்திற்கே தூய்மைப்படுத்தும் தண்ணீருக்கு தூய்மையின் ஒளிக்கதிர்களால் மீண்டும் தன்னுடைய சத்துவ பிரதான நிலையை அடைகின்றது. மகிழ்ச்சியின் ஒளிக்கிரணங்கள் அக்னி தேவதையை தூய்மைப்படுத்துகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய எல்லையற்ற இறை அன்பானது காற்று மண்டலம் முழுவதும் பரவுகின்றது. காற்று மீண்டும் தன்னுடைய மாசுக்களை நீக்கி சத்துவ பிரதான நிலையை அடைகின்றது. சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்கள் வாயு மண்டலம் முழுவதும் பரவுகின்றது. முழு வாயு மண்டலம் ஆழ்ந்த அமைதியின் அதிர்வலைகளால் நிரப்பப்படுகின்றன. ஆகாஷ தத்துவம் முழுவதும் அமைதியின் ஒளிக்கிரணங்கள் சத்துவ பிரதான நிலையை கொண்டு வருகின்றது. நான் ஆத்மா மீண்டும் இந்த உடலில் வந்து அமர்கின்றேன். பாப் தாதாவின் வலது கரம் இந்த ஸ்தூல சிரத்தின் மீது படுகின்றது. ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் முழுவதும் மின்சாரம் பரவுகின்றது. உடலில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யப்படுகின்றன. நான் முழுமையான ஆரோக்கியமுடைய சரீரத்தை பெறுகின்றேன். என்னிடமிருந்து வரக்கூடிய ஆழ்ந்த அமைதியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி.
शांति शांति।